இந்த வீடியோ பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எதை பற்றி பார்க்க போகிறதுல நான் பின்னாடி இருக்கல அந்த டேங் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அந்த நல்ல காரியத்தை பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிட்டுக்குருவியோட கூடு. இது நாங்கள் 10 நாள் ஊருக்கு போயிருந்தோம், அப்போ தான் கட்டியிருக்கு. சரி இருந்துட்டு போட்டோன்னு விட்டாச்சு. 2 முட்டை விட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறது தான் சிட்டுக்குருவியோட முட்டை. இது உள்ளே வச்சிடலாம். பாவம், முட்டையை உள்ளே வச்சுட்டேன், பார்த்துருங்க. அப்புறம் வந்து கமெண்டில் திட்டக்கூடாது சொல்லிட்டேன். தொட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை இன்னும் அழகாக மாற்ற போகிறோம். தீனி போடுறப்ப மட்டும் என்கிட்ட வரும், அதுக்கப்புறம் வரவே வராது. எங்கள் அம்மா என்ன தான் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில. வர முடியுமா முடியாதா? வா 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 வா. அடுத்த வாட்டி கூப்பிட்றப்ப வரல, வருவல்ஸ் தான். முதலில் மோட்டார்களை ஆஃப் பண்ணுவோம். 2 ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே உள்ள செடி எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை எடுத்து வெளில விட்டுறலாம். கையில் பிடிக்க முடியல, நெட்டை வச்சு தான் பிடிக்கணும். இனிமே எல்லா மீனையும் நெட்டை வச்சு பிடிச்சிடலாம். மீன் எல்லாத்தையும் பிடிச்சதுக்கப்புறம் உள்ளே உள்ள கல் எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுருவோம். உள்ளே உள்ள கல் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடாதீங்க, செடியில் ஊற்றிருங்க. டேங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது துணி வச்சு வைங்க, சேஃப்டிக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. தம்பி என்ன பண்ற, இந்த டேங்க கழுவி முடிச்ச உடனே பாத்ரூமே கழுவி விட்டுரு. டேங்க் வாஷ் பண்றப்ப சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சோப்புக்கு பதிலாக ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணால் அந்த இடத்துல வந்து வெள்ளை வெளியாக இருக்கும்ல, அதெல்லாம் வராது. சோப் யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளை வெளியாக வந்துடும். இங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி வந்துடும். அதனால் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கழுவியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளான்ட்டை கழுவிக்கலாம். கிட்ட ஒரு 5 இருக்கு. செடிக்கு சோப்பு போடலாம். ரவுண்ட் 1. இந்த காட்சியில் தோன்றுவது போல நீங்களும் கற்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ரவுண்ட் 2. அதே மாதிரி ஃபில்டரிங் கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கல்லை உள்ளே போட்டுக்கலாம். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய கல் இருக்கு. கல் உள்ளே போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் செடியை உள்ளே வச்சுக்கலாம். வாழ்க்கையில் உண்மையான செடி தான் நட முடியல, பிளாஸ்டிக் செடியாவது எப்பவுமே. கூடிய சீக்கிரம் செடி நடுற மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செடியை வைங்க.
நான் ஒரு மண்பானை வச்சுருக்கேன், அதையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். பானையை உள்ளே வச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு எடுத்து செட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய டேங்கில் ரெண்டு ஃபில்ட்ரு வச்சுருப்பேன். எப்போதுமே தண்ணி ஊற்றின உடனே கலங்களாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சரியாகும். எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரை கொஞ்சம் நேரம் போடலாம். மீனை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் போடுங்க ஃபில்ட்ரை. இதோட நேமு ப்ளூ மெடிசனு. இது தண்ணியில் உள்ள குளோரின்லாம் ரிமூவ் பண்ணும். இது கொஞ்சம் கொண்டு ஊற்றிக்கலாம். உங்களோட டேங்குக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட லைட் இருந்தால் லைட் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃபில்ட்ரு ஓடட்டும். இதான் நம்ம கடலில் பிடிச்ச மீன். இந்த மீனை இப்போ உள்ளே தூக்கி போடலாம். மொதல் ரெண்டு மீன் விடுறப்ப ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஒரு வழியாக ஃபிஷ் டேங்க் கழுவிட்டேன். கழுவிட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃபிஷ் டேங்க் லைட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. என்ன அழகு, எத்தனை அழகு. என்ன மாதிரி நீங்களும் மாதம் மாதம் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சிகே என்டர்டெயின்மெண்ட். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வரலாற்றில் உங்கள் பேர் எழுதுவேன்.